அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது. அதெல்லாம் அவருக்கு இதுக்கெல்லாம் சங்கரையானா யாருன்னு தெரியுமா முதல்ல அவருக்கு? சங்கரையா யாருன்னா தெரியுமா முதல்ல சொல்லுங்கள். ஒரு கொடுமை தான் இதெல்லாம். இந்த ஆளுநரை நீக்கலாம் சொல்லுங்கள், ஆளுநர் பதவியே தேவையில்லைன்றா. எதுக்கு? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரமும் உரிமையும் ஒரு நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது? என்ன ஜனநாயகம் வச்சுருக்கீங்க நீங்கள்? மக்களால் தேர்வு செய்யப்பட்டவன் நான், அப்போ முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் அவருக்கு எப்படி வருது? இத்தனை உறுப்பினருக்கு அவைக்கு இல்லாத மதிப்பு, அவைக்கு இல்லாத உரிமை ஒரு தனி நபருக்கு எப்படி கொடுக்குறீங்க? பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு ஆளுநரை போட்டு குடைச்சல் கொடுத்துட்டே தானே இருக்கீங்க. அப்புறம் மக்களின் நலன் சார்ந்து, அவருடைய எதிர்காலம் சார்ந்து, பாதுகாப்பு சார்ந்து ஒரு திட்டம் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரும்போது கையெழுத்து போட்டு அங்கீகரிக்கணும். அதுக்கு தான் இது ஆன்லைன் உங்களுக்கு இது சூதாட்டம் இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்கு அரசு ஒரு முயற்சி பண்ணி ஒரு திட்ட ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அது கையெழுத்து போடுறது இல்லை. அப்போ எதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க? இப்போ அவருக்கு போய் சங்கரையா யாரு நம்ம பாடம் நடத்த முடியும் சொல்லுங்க. ஓகே, பளிச்சுன்னு புகழ் வருது பாருங்க. இப்போ தம்பி விஜய் படம் மாதிரி, விஜய் மாதிரி ஒரு நடிகர் படத்தை எதிர்க்கும் போது பட்டக்குன்னு வெளியிலுக்கிறார் பாருங்க. இப்போ கர்நாடக நாட்டினுடைய மாநிலத்தின் முதலமைச்சர் சீதாராமையாவா இல்லை பாட்டாள் நாகராஜனா சொல்லுங்க. இப்போ நான் நினச்சிருந்தா கேஜிஎஃப் படத்தை ஓட விடாமல் தடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் நினைக்கிறீங்க சொல்லுங்க. நீங்கள் ஒரு அரைநொடி ஓட விடாதனா ஓடாது. ஆனால் நாங்கள் அதை செஞ்சோமா பற்றியில்ல, ஏன்னா எங்களுக்கு ஒரு மாண்பு இருக்குது. அமெரிக்க படம் வெளிநாட்டுக்காரன் படமெல்லாம் என் ஊரில் தடையில்லாமல் வர்த்தகம் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சகோதர மாநிலத்தில் இருக்கிற என் படம் வந்து ஏன் ஓடாது, அங்கே ஓடக்கூடாது இப்படி சொல்லுங்கள். அமெரிக்காவில் தயாரிக்கிற படம் ஓடுதில்ல, கர்நாடகாவில் ஓடுதில்ல, இந்திய நாடு முழுமைக்கும் ஓடுது. என்னுடைய படம் கர்நாடகாவில் ஓடாது அப்படின்னா எப்படி? அது வந்து அந்த 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 திரைப்புகள் இருக்குல்ல, அதில் வந்து படக்குன்னு அதை பற்றி பேசும்போது இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க பத்தியில, இதுக்கு தான் அதை தவிர்த்துட்டு போக முடியல. அதனால அதை போய் தலையிடுறது, அது தலையிட்டு அதில் செய்தி ஆக்குறது. அப்பப்போ வருவார் காவிரி பிரச்சனைனா அது வாட்டாள் நாகராஜன் வருவார் அப்பப்போ அந்த அதுக்கு மட்டும் வருவார். அவர் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் இருக்கும்ல, ஏதாவது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும்ல. பேரிழப்பாக பார்க்குறேன் நான், நம்பர் நெருக்கம். ரெண்டாவது ஒரு அப்பா பிள்ளை போல் எங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு, குறிப்பாக அம்மா என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அது இந்த கற்ப கிரகத்துக்கு நான் வரக்கூடாது, கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படிலாம் இருந்த இடத்துல என் தம்பி அகத்தியன் இருக்கா ஐயாவோட பேரன், அவன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த நீ பூஜை பண்ணுன்ட்டான். உள்ளே போய் கோயிலுக்குள்ளே போய் நான் பூஜை பண்ணேன்னு வச்சுக்கிறீங்களா, நான் மணி அடித்து நான் ஆராதனை காட்டி தீவ ஆராதனை காட்டி நான் வழிபட்டேன். அந்த இதில் அது ஒரு பெரிய புரட்சி தான், மெய்யல் அந்த தமிழருடைய மெய்யல் மரபில் ஐயா செஞ்சது வந்து ஒரு பெரிய புரட்சி தான். பெண்கள்லாம் வந்து அந்த இப்போ அந்த காலங்களில் உள்ளே வரக்கூடாது போகக்கூடாது அப்படிலாம் இருக்கிறத உடச்சி தள்ளிட்டது. எனக்கு அவருக்கு இந்த உரையாடலுக்கு, டேய் நீ வந்து பேசி பேசி நிறைய இளைஞர்களை உன் பக்கம் இழுத்துட்டாயிடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பேசி நீ பார்த்துருக்கியாடா அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஐயா அவள் நான் பேசுகிறதே இல்லை, பேசவே மாட்டேன். அவர் பக்கம் பாருங்கள், அவர் பேசாமலே நான் எவ்வளோ பேரை இழுத்திருக்கேன் பாரு அப்படின்ட்டு. அது மாதிரி அது ஒரு ஆன்மீக பேரறிஞர் தான் சொல்லணும், நம்ம இனத்துக்கு ஒரு பெரிய பெருமை அடையாளம் தான் சொல்லணும். அதெல்லாம் ஒன்றும் இப்போ கல்லூரி இருக்குது, கல்லூரியில் நான் வந்து ஒரு படிக்க முடியாத ஏழை மாணவனுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டால் எங்கள் அம்மா வந்து பணம் பெறாமல் சேர்த்துக்கிறது இருக்குது. எங்களுக்கு கூட ஒரு கல்லூரி இருக்கிறதுனால தானே அந்த வாய்ப்பு வருது. அதனால் நான் ஒரு பேரிழப்பாக கருதுறேன், நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். என்ன நல்லா தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க,
உடம்பு முடியல அப்படின்னா கூட, ஐயா உடம்பு முடியல அப்படின்னாலும் ஒரு செய்தி வந்திருக்கும். டப்புன்னு அந்த செய்தியை கேட்டோன்னே அதிர்ந்துட்டேன். இப்போ எனக்கு பயணத்தை நிறுத்திட்டு போக முடியல. ஆனால் போகும்போது வீட்டுக்கு போய் அம்மாவை துயரம் கேட்டுட்டு அதை துயரத்தை பகிர்ந்துக்கிட்டு போவேன். இந்த எல்லா மாவட்ட பயணம் முடிச்சுட்டு போகும்போது இது ஒரு பேர் இழப்பு தான், தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அவர் ஏற்றுக்கொள்றதை ஏற்றுக்கொள்ளது இல்லையா? அதுல இல்ல, எதுக்கு வைக்கணும்னு இருக்குல்ல சிலது. இப்ப நம்மளுடைய அடையாளங்கள் நாங்க என்ன பார்ப்போம்னா, இப்ப நான் என்னவா பார்ப்பேன்னா, என்னுடைய முன்னோர்களுக்கான அடையாளங்களே இல்லை, திட்டமிட்டு அழிக்கப்பட்டுச்சு. எல்லாம் திராவிட அடையாளங்கள் தான் நீங்க பாக்குறீங்க. இப்போ இப்படி பாருங்களேன், என்னை கொஞ்சம் கவனிங்க. எங்கள் தாத்தா ரெண்டு பேரும் எடுத்துக்கிறேங்க, காமராஜ் முத்துராமலிங்கத்தை ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க. ரெண்டு பேருமே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையில் இருந்திருக்காங்க. அந்த காலத்தை ஒத்த ஒரு பெரிய அறிஞர் தான் ஐயா அண்ணாத்துறை அவர். அவர் ஏன் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடல? எங்கள் ஐயா இருக்காங்களே நல்லகண்ணன், நல்லகண்ணா ஐயா கர்ணா கலைஞர் அவர்களும் வந்து ஒரு வயது தான் மூத்தவர். வேறு ஐயா கலைஞர் அவர், எங்கள் ஐயா சிறைக்கு போய் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு வீச முடிய ஒவ்வொன்றா பிடுங்கி சுருட்டால் சுட்டதில் இருக்குது, சிகரெட்டால். அவர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார் இல்லையா, ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து ஈடுபடல. ஆனால் நீங்கள்லாம் எங்கே போய் படுத்துருக்கீங்க? கடற்கரையில் போய் ரெண்டு ரெண்டு ஏக்கரில் படுத்துருக்கீங்க. எங்கே என் பாட்டன் பூலித்தேவனுக்கு, எங்கள் பாட்டியார் வேலநாச்சியருக்கு செக்கு எடுத்த செம்மலுக்கால என் பாட்டன் பாவுசியவனுக்கெல்லாம் என்ன அடையாளம் வச்சுருக்கீங்க? நீங்கள் வந்து பார்க்குறீங்களா? ஒரு செலவு வச்சுருக்கீங்களா அவனுக்கு? சொத்தம்பட்டையும் நாட்டு விடுதலைக்கு வித்து செலவிடிச்ச ஒருத்தனை கொடுமையாக இருக்கும் உங்களுக்கு. நான் போய் பார்க்குறேன், கடற்கரையில் போய் மாலை போட போகிறேன், அந்த ஏறின பாருங்கள் ஏனியில் காவல்துறை என்ன குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு ஏறிடாதீங்க விழுந்துடும் செலன்ட்டு. அப்போ எவ்வளோ வழி தாங்கி நின்றுருப்பேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம்ங்க, கீழே படகுகளை இதுக்கு மாலை வச்சுட்டு வணக்கம் செலுத்திட்டு போயிருங்க, செலை விழுந்துருன்றாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள், எங்களுக்கு என்ன அடையாளம் வச்சுருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கெல்லாம் வந்து நகர், எங்களுக்கு தெரு. கேகே நகர், எம்ஜிஆர் நகர், ஜேஜே நகர் அப்படி வைப்பீங்க. எங்களுக்கு பன்னீர்செல்வம் சாலை, காமராஜ் சாலை, இதெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கப்ப. என்னத்தை என்னத்தை பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் பேர், ஒரு பேர் வைக்கலாம். டாஸ்மார்க்கு வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் பேரை வைக்கலாம், அதுதான் சரியாக இருக்கும். வேறு என்னத்துக்கு போட்டு எல்லாத்துக்கும் அவர் பேரை வைக்கிறது, சாலைக்கு வைக்கிறது, அப்புறம் நல்லது. இங்கே படாத பாடுபட்டிருக்காங்க நம்ம முன்னோர்கள்லாம். அதே அந்த அடையாளங்களே எங்களுக்கு இல்லாமல் மறைச்சு, எங்களுக்கென்று வரலாற்று அடையாளங்களோ சுவடுகளோ எதுவுமே இல்லை. ஏன்னா வரலாற்றை படிக்கும்போது நான் தெளிவு பெற்றுவேன், எழுச்சி விட்டுருவேன். அதனால திட்டமிட்டு நீங்கள் மறைச்சிட்டீங்க. நீங்கள் எப்படி எழுதுறீங்க? வேலநாச்சியார் எழுதும்போது தென்னாட்டின் சான்சி ராணின்னு எழுதுறீங்க. அப்படிதான் நான் படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஆனால் எங்கள் பாட்டி பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு தான் இந்த மணிக்கரணைங்கிற பெண்ணை பிறக்கிறா. இங்கே பாருங்கள், 85 வருஷம் கழிச்சு நீ அவளை எழுதுறா வடநாட்டின் வேலநாச்சியார். எப்படா என் பாட்டியை வந்து நீ தென்னாட்டின் சான்சி ராணின்னு எழுதுன? அப்போ வரலாற்றில் மறக்கிறீங்களே நீங்கள். வல்லவாய் பட்டையில் படிக்க வைக்கிற, செல வைக்கிற, எங்கடா என் பாட்டை வாவுசி இப்போ வரலாறு குறிப்பு இருக்கா சொல்லுங்கள். எங்கள் மாடு வீடு இழுக்க திணறுங்க செக்கை, அதை இழுத்துருக்காங்க இந்த நாட்டு விடுதலைக்கு வைப்பேன். அதெல்லாம் அது வலி வலிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஏ இவங்க வேணும்னே நம்மளை மறைச்சிருப்பாங்க. எனக்கு போட்டி யாரும் கிடையாது, நான் தனிச்சுதான் போட்டி மக்களோடு சேர்ந்து. அதெல்லாம் நீங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு, வாக்கு என்ன பிறகு அப்புறம் பேசுவோம். சோசியக்கார மாதிரி பேசிக்க முடியாதுல்ல, ஒரு குடுகுடுப்புக்கார மாதிரி நல்ல காலம் பிறகுது அப்படிலாம் சொல்லிக்க முடியாது. கடுமையாக உழைப்போம் நாங்கள், எங்களுக்கு இலக்கு வந்து வெல்லணுங்கிறது தானே.